ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் பிரியா தமிழ். இது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அறிவுக்குமான விருந்து. இன்னைக்கு வீடியோவில் ஒரு அருமையான டேஸ்டில் தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தோசை நார்மலாக செய்கிறது மாதிரி இல்லாமல் நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். தக்காளியோட எந்த ஒரு பச்சை வாசமும் இல்லாமல் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கிச்சன் பிரியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6 நம்பர் வரமிளகாய், 6 பூண்டுப்பல், இந்த அளவு கொஞ்சமாக இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம மாவில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உப்பு இருக்கும் மாவில், அதனால் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அரைக்கணும். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். அப்புறம் உப்பையும் ஆட் பண்ணி நம்ம இப்போ நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். நான் இது ஒரு 5 தோசைக்கு வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தோசை மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். அந்த மிக்சி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவா எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவில் இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பேஸ்ட் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிடலாம். நார்மலாகவே குழந்தைங்க நம்ம சமைக்கிற சமையலில் இருக்க தக்காளியை விருப்பப்பட மாட்டாங்க. அதை எடுத்து தூர தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம தோசையாக ஊற்றி கொடுத்தோன்னா டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோட சத்துக்களும் குழந்தைங்களுக்கு போய் சேரும். இப்போ அந்த தோசையில் ஆயில் ஊற்றி அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லைட்டாக அதை கீழே எடுத்து விட்டு பரட்டி விட்டுடலாம். பொதுவாகவே தக்காளியில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பீட்டா கரோட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது விட்டமின் ஏ நம்மளுடைய கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான விட்டமின் கேவும் கால்சியமும் இதில் நிறையா இருக்குது. கேன்சர் வராமல் பாதுகாக்குது. இன்னும் நிறைய எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த தக்காளியில் இருக்குது. இதை நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரலாம். தக்காளி தோசை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ சூப்பரான தக்காளி தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், புதினா சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பர் டேஸ்ட்டான தக்காளி தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கிச்சன் பிரியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நினைப்பது நல்லவையாக இருக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், நன்றி.